கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மஹாலில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. கட்சித் தலைவர் மணி தலைமை தாங்கினார். இளைஞர் அணி தலைவர் அன்புமணி சிறப்புரையாற்றினார். பின்னர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அது ஆளுநரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள். இது தமிழக அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள். தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டு அவங்கள மக்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் வந்து மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது நீட் மசோதா என்பது தமிழ்நாட்டுக்கு பொருத்தமானது, தமிழ்நாட்டுக்கு தேவையானது. தமிழ்நாட்டு வந்து நீட்லேருந்து விலக்கி கொடுக்கணும். இது நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு தேர்வு. அது மட்டுமில்லை, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 பிள்ளைங்களுக்கு மேலே வந்து கடந்த 2-3 வருஷமாக இறந்துருக்கிறாங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இது 2 முறை திருப்பி அமைச்சிட்டார், ரொம்ப நாளாக வச்சு திருப்பி அமைச்சிருக்கிறார். 2வது முறையும் அது அவசியமாக வந்து அது ஜனாதிபதிக்கு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும், உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதாவது ஒரு ரயில் தண்டவாளம் போன்ற ஆளுநரும் சரி தமிழக அரசும் சரி 2 தண்டவாளம் அது வந்து ஒன்றா போகணும். அப்போ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இதனால் இதெல்லாம் வந்து யாருக்கும் 2 பேருக்குள்ளே அது மோதல்கள் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. 2 பேருமே தமிழ்நாட்டு நலனுக்காக அதை செயல்பட்டு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.